ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் சீசன் 1 எபிசோட் 17 லூஃபி வெர்சஸ் ஹூரோ. பைரட்ஸோட உண்மையான பயங்கரத்தை உனக்கு இப்ப நான் காட்டுறதுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு கூரோ திருப்பியும் அவுட் ஆஃப் த பேக் அட்டாக் சொல்றான். அந்த அட்டாக பயன்படுத்தி திருப்பி தாக்கிறதுக்கு அங்கே இங்கே ஓடிட்டு இருக்கும் போது லூஃபி அவனை கேப்சர் பண்ணிட்டு இப்போ உன்னால முடிஞ்சா இங்க இருந்து அந்த ஃபுட் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணி பாரு பாப்போம் சொல்லிட்டு லூஃபி பார்த்து சந்தோஷத்துல வந்து சிரிக்கிறத பார்த்தோன்னே ஒழுங்கா ஏன்ட்டு தள்ளி போயிரு, இல்லன்னா உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொன்னோட உன்னால முடிஞ்சா ஏன்ட்டு தப்பிச்சு போயிரு, நீ 3 வருஷமா நீ எதை கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட அந்த பிளானை மொத்தமான ஃபெயிலியரை மாத்ததுக்கான டைம் விட்டு ஒரு பையன் பார்த்து கேட்டு
எதுக்காக அந்த பொய் சொல்லிட்டு அலைவாள் அந்த பையன் இன்னைக்கு வரலன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஒருத்தன் பார்த்துட்டு அவன் எதுக்கு இன்னும் வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆக்கிட்டு இருக்கான், நேத்துக்கு அவனை நான் கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோஷமா நான் கத்திட்டேன், ஒருவேளை அதனால வராம இருக்கானோ தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே உசாப்புக்காக காத்துட்டு இருக்கேன். நீங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா என்னால இந்த வில்லேஜ தனியா இருந்து காப்பாத்திருக்க முடியாது, அதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு தேவையான ட்ரெஷர் கிடைச்சிட்டு நம்ம இனி நம்மளோட வேலையை வந்து நல்லபடியா முடிக்கவும் செஞ்சுட்டோம் சொல்லிட்டு நாம சொல்லிட்டு இருக்கும் போது இந்த இன்சிடென்டோட நான் ஒரு முக்கியமான ஒரு டிசிஷனை வந்து மேக் பண்ணிட்டேன் சொல்லிட்டு அப்ப ஊசாப் அவங்க மூணு பொடியங்களையும் கூட்டிட்டு போய் அவங்க எப்பவுமே மீட் பண்ற இடத்துக்கிட்ட வச்சுட்டு நீங்க இன்னைக்கு அந்த பிளாக் கேட் பைரட்ஸ் உங்களோட திறமையை பயன்படுத்தி நீங்க ஜெயிச்சதை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, நீங்க எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மூணு பேரும் சொல்றதை பார்த்தோன்னே ஆனா உண்மையை சொன்னா நீங்க வந்து எப்பவுமே வந்து பயந்து ஓடிட்டு தான் இருப்பீங்க, ஆனா இன்னைக்கு உங்களோட சாவு வந்து உங்ககிட்ட நெருங்குறதுன்னு தெரிஞ்சுமே எந்த ஒரு பயமும் இல்லாம காயாவை நீங்க நல்லா சேஃபா பாத்துருக்கீங்க. அந்த வகையில ஊசா பைரட் தொடங்கி அஞ்சு வருஷம் ஆயிட்டு, அந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஊசா பைரட்டை வந்து நம்ம இங்க வச்சு தொடங்கும் அப்ப உங்களுக்கு வெறும் நாலு வயசு இருந்துச்சு. அந்த வகையில இப்ப நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், நான் ஒரு ரியல் பைரட்டா வந்து மாறி இந்த சி மொத்தத்தையும் வந்து எங்க அப்பா அடைஞ்ச மாதிரி நானும் வந்து மொத்தமா இந்த இதை சுத்தி பார்க்கலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஊசா சொல்றதை பார்த்தோன்னா அந்த மூணு கொடியங்களும் பார்த்துட்டு இந்த மாதிரி திருப்பியும் நீங்க போய் சொல்லாதீங்க, ஏன்னா உங்களை பிரிஞ்சு நாங்க இருக்க மாட்டோம், பிளீஸ் எங்களை விட்டு போயிடாதீங்க சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் கத்திட்டு இருக்கேன். அப்போ அவன் உடனே என்ன மன்னிச்சிருங்க, நான் கண்டிப்பா இங்க இருந்து போக போறோம், நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல மீட் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லும் போது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஊசாப்பும் அந்த மூணு பொடியங்களும் அவங்க மீட் பண்ணது, அங்க அதிகமான சாகசங்களை பண்ணது, அதிகமான மிஷனை பண்றது, அதிகமான சந்தோஷத்தை அனுபவிச்சது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துட்டு இருக்கும் போது ஊசா கடைசியில ஊசா பைரட்டை இதோட நான் டிஸ்பெண்ட் பண்றேன் சொல்லிட்டு ரொம்ப கண்ணீர் மல்க அங்க இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்லிட்டு விட புரிஞ்சிட்டு இருக்கேன். அப்போ நாமி சோரோ லூஃபி இவங்க மூணு பேரும் சேர்ந்துட்டு நல்லா ஓசியில கட்டு கட்டிட்டு இப்ப நம்மளுக்கு எல்லாம் வந்த வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம கிளம்புறதுக்கான டைம் வந்துட்டு சொன்னோம்னா காய அவங்களை வந்து மீட் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி என்னோட பேரண்ட்ஸ் என்னை விட்டு மொத்தமா போனனாலதான் அதனால ரொம்ப இயக்கத்துல என் உடம்புல வந்து அந்த நோய் வந்துச்சு, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஊசா போ என்ன சீர் பண்றதுனால அது கொஞ்சம் கொஞ்சமா குணமாயி தொடங்கிட்டு, அதுலயும் முக்கியமா நீங்க பண்ண எல்லா உதவிக்கும் ரொம்ப நன்றி, அதுக்கு கைமாற உங்களுக்கு என்னோட மனசார ஒரு கிஃப்டை வந்து நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஊசா அவன் வீட்டுல இருக்க எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு அவன் வீட்டையே மொத்தமா பெருத்து எடுத்துட்டு போற அளவுக்கு பொருட்களை எடுத்துட்டு உருண்டோடி அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஒரு ஷிப்ப பரிசு வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க, இந்த ஷிப் உண்மையிலே எங்களுக்கு தானா சொல்லிட்டு லூஃபி வந்து கேக்குறத பார்த்தோட ஆமா இது ஏற்கனவே பழைய மரக்கட்டைகள் எல்லாம் பயன்படுத்தி தான் இதை நான் அவனே பெர்சனலா டிசைன் பண்ணி தான் இது உருவாக்கி இருக்கேன், இதோட பேர் இந்த கோயிங் மேரின்னு சொல்லிட்டு சொன்னோட அதுலயும் இதுல வந்து அந்த இதை யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் எப்படி நீங்க இது பண்ணணும் சொல்ற எல்லா எக்ஸ்பிளைனையும் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன்னு சொன்னோட நீ எதையும் பத்தி கலெக்டர் விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்ல தேவையில்லை, இங்க நடக்க போற டெக்னிக்கல் விஷயம் எல்லாத்தையும் நானே பாத்துக்கணும்னு சொல்லிட்டு நாம சொல்லிட்டு இருக்கும் போது அதுலயும் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் இதுல லோட் பண்ணிருக்கேன், அதனால நீங்க இதை நினைச்சு கவலையே பட வேண்டாம் சொல்லிட்டு காயா சொல்லிட்டு இருக்கும் போது ஊசா உருண்டோடி வேகமா ஒரு ஃபுல் கியர்ல வந்து அங்க வர்றதை பார்த்தோன்னே தோற பார்த்துட்டு இப்ப மட்டும் அவன் ஃபுல் கியர்ல பயன்படுத்தி இங்க வந்து எந்த ஒரு பிரேக் அடிக்காம வந்தா கண்டிப்பா நம்மளோட அந்த புது ஷிப்ப ஓட்ட ஷிப்ப வந்து மாத்திடுவோம், அதுக்கு முன்னாடி அவனை நம்ம தடுத்து அவனு சொல்லிட்டு சொன்னா அதே மாதிரியே லூஃபியும் சோரவும் அவங்களோட காலை பயன்படுத்தி ஊசாப்போட மூஞ்சில மிதிச்சு பிரேக் போட்டு நிப்பாட்டிட்டு இருக்கும் போது என்ன மன்னிச்சிரு காயா இனிமேல் நீ இருக்க சொன்னாலும் நான் இருக்க மாட்டேன், நான் ஒரு ஜேர்னி போகணும் சொல்லிட்டு நான் எப்பவுமே முடிவு பண்ணிட்டேன், அதனால நான் கொஞ்சம் திரும்பி வந்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன பொய்யை விடவும் உண்மையை அதிகமான உண்மைகளை வந்து நான் அட்வென்ச்சர் அடைஞ்ச எல்லாத்தையும் வந்து நான் அவன்கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறதுக்கு தயாராகிட்டு இருக்க நேரத்துல காய்ஸ் நான் கூடிய சீக்கிரத்தை உங்க எல்லாரையும் மீட் பண்ணதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னோட எவ்வளவு சீக்கிரத்துல நீ இப்போ மீட் பண்ணுவேன், எதுக்காக தேவையில்லாம பேசிட்டு இருக்க, ஒழுங்க வந்து ஷிப்ல ஏறுன்னு சொல்லிட்டு சோர சொன்னோட ஏன்னா நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லிட்டு லூஃபி சொல்லிட்டு இருந்தது பார்த்தோன்னா கடைசியில நானும் ஒரு ஷிப்புக்கு கேப்டன் ஆகிற ஆசை வந்து நிறைவேறிட்டுன்னு சொல்லிட்டு ஊசப் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்க நேரத்துல தேவையில்லாம எதுக்காக பேசிட்டு இருக்கேன், எப்பவுமே இந்த ஷிப்புக்கு நான் தான் கேப்டன் சொல்லிட்டு லூஃபி பார்த்து கத்திட்டு இருப்பான், மிஸ் காயா நீங்க ஊசப் போனதை நினைச்சு கவலையில தானே இருந்துட்டு இருக்கீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, ஏற்கனவே இந்த வில்லேஜஸ் எல்லாமே ஊசாப்பு பத்தி சொன்ன ஒரு கதை வந்து எனக்கு ஞாபகம் ஒரு கதை நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன், ஊசாப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா இந்த கடல்ல மொத்தமா பைரட்டா மாற போறேன்னு சொல்லிட்டு போனக்கு அப்புறம் அவங்க அம்மாவும் கொஞ்சம் நல்ல நோய் வந்து மொத்தமா இறந்துட்டாங்க, அவன் எப்பவுமே தனியாவே இருந்தனால அந்த தனிமையை போக்குறதுக்காக இந்த வில்லேஜ் மொத்தமா போய் பைரட்ஸ் வராங்க பைரட்ஸ் வராங்கன்னு சொல்லி ஒரு ரூட்டீனாவே சொல்லிட்டு வந்தா அது காரணம் வந்து அவன் இங்க இருக்கிற எல்லாரையும் போய் சொல்லணும்னு சொல்றது காரணம் கிடையாது, ஒரு நாள்ல ஒரு நாள் கண்டிப்பா அவங்க அப்பா பைரட் ஷிப்ல வந்து இறங்கி அவனையும் கூட்டிட்டு போய் ஒரு ஃபேமிலியா மாறுவாங்கன்னு சொல்ற ஆசையில தான் அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்ப காயா வந்து யோசிச்சு போட்டுட்டு இருப்பான், ஏற்கனவே என்ன அதிகமா ஊசப் வந்து சீர் பண்ணிருக்கான் அதனால நான் இனி எதை நினைச்சு கவலைப்பட மாட்டேன், நான் கூடிய சீக்கிரத்துல ஒரு டாக்டரை மாயத்தி இருவேன் சொல்லிட்டு காயை
சொல்லிட்டு இருக்கும்போது சோரா, ஊசா, லூஃபி, நாமி இவங்க நாலு பேருமே நம்ம புது ஷிப்பை வாங்கியிருக்கோம், அதுலயே ஒரு புது மெம்பரும் நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்ட்டி வச்சு கொண்டாடிட்டு அந்த கோயிங் மேரியை பயன்படுத்தி அவங்களோட ஜேர்னியை வந்து தொடர்ந்துட்டு இருக்கும்போது இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிடும். அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பாய்.